பாஸ்டரை வழங்குவதற்காக எங்களது பெரம்பலூர் மாவட்டம் வி களத்தூர் ஜும்மா பள்ளிவாசலின் தலைமை இமாம் எம் ஃபைசல் முகமது ஆலிம் யாசினி ஹக்கீல் காதிரி அவர்கள் வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி வ காதமு நபியின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்லி பைத்திஹி அஜ்மாயின். எங்கும் நிறைந்து பரிபூர்ணமாக இருக்கும் எல்லா வல்ல அல்லாஹினுடைய பேரருளும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெருங்கருணையும் நல்லவர்கள் நாதாக்களுடைய துவா பரக்கத்தும் குறிப்பாக இங்கே மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தப்லீ ஆலம் நத்தஹர் வலி பாதுஷா நாயகத்தினுடைய துவா பரக்கத்தும் இந்த சபையிலே குடிமையிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கினிய அல்லாஹின் நல்லடியார்களே, தப்லீ ஆலம் பாதுஷா நத்தஹர் வலி யாசினி மௌலவிகள் பேரவை மற்றும் ஏகத்துவ விஞ்ஞான சபை இளைஞர் அணிகள் இணைந்து நடத்தும் கர்பலா 4ஆம் ஆண்டு கர்பலா நிகழ்ச்சி பயான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கர்பலாவை பற்றி பேசணுமென்றால் நிறைய செய்திகள் இருக்கின்றது. இந்த முஹர்ரம் மாதத்தில் அல்லாஹு சுபஹானஹு தஆலா ஆதம் நபி முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை அதிகமான எண்ணற்ற நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் எண்ணற்ற நியமத்துகளையும் பாதுகாப்புகளையும் அந்தஸ்துகளையும் வழங்கி அருளினான் முஹர்ரம் பிறைப்பத்தில். ஆனால் அதே முஹர்ரம் பிறைப்பத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய திரு குடும்பத்தார்கள் பரிதவிக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த விதியாக்கப்பட்டாலும் கூட அந்த நிகழ்வுகள் இதயத்தில் இரத்தத்தை வடிக்கக்கூடிய நிகழ்வுகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன விடயம் குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, இந்த உலகத்தில் கண்டதையும் எல்லாம் தெய்வமாக வணங்கி கொண்டிருந்த ஒரு சூழலில் அல்லாஹ் என்றால் யார், இறை தூதர் என்றால் யார், மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வணங்க வேண்டும், சொர்க்கம்டா என்ன, நரகபண்டா என்ன, ஒரு மனிதன் மனிதனாக எப்படி வாழ வேண்டும் என்ற எல்லா உன்னத நோக்கங்களையும் கற்றுக் கொடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூலி எது தெரியுமா? இங்கே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கூலி உண்டு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கூலி எது தெரியுமா? அஹ்லு பைத்துகளை நேசிப்பது, பிரியப்படுவது, அதுதான் கூலி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல் நான் தொழுகின்றேன், நோன்பு வைக்கின்றேன், நடைமுறைகளை அப்படியே பின்பற்றுகின்றேன் என்பதல்ல, அல்ல அதை குறிப்பிடல.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை பிரியப்படுவது ரசூலுல்லாஹுடைய கூலி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரசூலுல்லாஹி சொல்ல சொல்கின்றான் நமக்கு. அப்படிப்பட்ட ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை பிரியப்படுவது. இந்த ஆயத்து இறங்கிய சமயத்தில் சில சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லா, உங்களுடைய குடும்பம்தான் யார், உங்களுடைய குடும்பம்தான் யார்? நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சபையில் நான், இதோ இருக்கின்றாரே அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹசைன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இவர்கள்தான் என்னுடைய குடும்பத்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். தான் இவர்தான் என்னுடைய குடும்பத்தார் என்று குறிப்பிட்டு காட்டிய அதே ஹசைன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு துயரத்தை ஏற்படுத்தின ஒரு நிகழ்வுத்தான் ஈமான் என்ற போர்வையில் ஒளிந்து கொண்டிருந்த முனாஃபிக்கின்களுடைய நிலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலுக்குள் நுழைகின்றார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, இதோ சொர்க்கத்தினுடைய வாலிபர்கள் வந்திருக்கின்றார்கள், சொர்க்கத்தினுடைய வாலிபர்களுடைய தலைவரை பார்க்கணுமா, யோ இவர்களை பாருங்கள், இந்த ஹுசைனை பாருங்கள் சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, அல் ஹசைன் உல் ஹுசைன் சையிதா ஷபாபி அஹ்லி ஜன்னா. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இவ்விருவரும் சொர்க்கத்தின் வாலிபர்களுடைய தலைவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நான் கேட்டேன் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அந்த சொர்க்கத்தினுடைய தலைவர்களாக இந்த உலகத்தில் சொர்க்கமாக சொர்க்கத்திற்கு உகந்தவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அறிவிக்கப்பட்ட அந்த உசைனார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நடந்த துயரம் முஹரம் பிறப்பத்து கர்பலா நிகழ்வு. ஹுதைஃபத்துல் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் அவர்களிடத்தில் சொன்னார்கள், இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் பாவ மன்னிப்புக்காக துவா செய்து வாருங்கள், பாவ மன்னிப்பு கேட்டு வாருங்கள் என்று அனுப்புகின்றார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செல்கின்றார்கள். மஹ்ரிபுடைய நேரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து மஹ்ரிபை தொழுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளிவாசலிலே இருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்கன்னு காத்திருக்காங்க. ரசூலுல்லாஹ் அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். இசா வக்து வருகிறது, இசாவுக்கு பாங்கு சொல்லப்படுகிறது, இசா வக்தம் தொழுகின்றார்கள். தொழுது முடிச்சோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நடக்கின்றார்கள். அவர்களுக்கு பின்னாடியே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து செல்கின்றார்கள். அந்த நடந்த சப்தத்தை கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி, மன் ஹாதா ஹுதைஃபா, யாரு ஹுதைஃபாவா என்று கேட்கின்றார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், ஹுதைஃபா தான் வந்திருக்கின்றேன் என்று சொன்னதுதான் தாமந்தம். மா ஹாஜத்துக்கு அவனுடைய தேவை என்ன என்று கேட்டு அவர்கள் தன்னுடைய தேவையை சொல்வதற்கு முன்பாகவே ஃபரல்லாஹு லக வலி உம்மிக்க, அவங்க அம்மா என்ன சொல்லிட்டு வந்தாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் பாவ மன்னிப்பு கேளுங்கன்னாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தேவை என்று கேட்டுட்டு உடனே அந்த தேவையை அறிந்து என்னடா அவங்க சொல்ல பதிலெல்லாம் சொல்லலை, உடனே சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களையும் உங்களுடைய தாய்க்கும் அல்லாஹு தஆலா பாவம் வீழ்ச்சி கொடுப்பானாகன்னு துஆ செஞ்சிட்டாங்க. சொல்லிட்டு அடுத்த ஒரு நிகழ்வு, நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ரசூல்மார்களுக்கும் நபிமார்களுக்கும் வஹியை கொண்டு தரக்கூடிய இறைவனுடைய செய்தியை சொல்லக்கூடியவர்கள் யார், மலக்கு. எந்த மலக்கு, ஜிப்ரீல் அலைஹி வஸலாம், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதோ இங்கே ஒரு மலக்கு நிற்கின்றார், இங்கே ஒரு மலக்கு நிற்கின்றார், அவர் இதுநாள் வரையும்
இந்த பூமிக்கு வந்ததில்லை, இன்னைக்கு நைட்டு தான் வந்திருக்காங்க. எப்படி வந்திருக்காங்க? அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு செய்தியை வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஒரு சுபை செய்தியை. என்னண்டு அந்த மலக்குக்கு ரசூலுல்லாவை பார்க்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி நின்று சலாம் சொல்லணும்னு ஒரு ஆசை. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு செய்தி சொல்லணும், ரெண்டு. இதற்காகவே இந்த மலக்கு வந்திருக்காங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மலக்கு வந்திருக்கின்றார், என்ன செய்தி சொன்னார்? எனக்கு சலாம் சொல்வதற்காக பிரத்யோகமாக வந்திருக்கின்றால் சலாமை சொல்லிவிட்டால் இப்ப இறைவன் சொல்லிக் கொடுத்த சொன்ன செய்தியை என் இடத்தில் சொல்கிறாள். பி அன்ன ஃபாத்திமத்த சையீதத் நிசாய அலி ஜன்னா வ அன்ன ஹசன் வ ஹுசைன சையீதே அஹல் சையீதே ஷபாபி அஹலி ஜன்னா. நபியே நாயகமே, நிச்சயமாக சையீதனா ஃபாத்திமா ரலியல்லா அன்ஹா அவர்களும் சொர்க்கத்தின் பெண்களுக்கு தலைவியாகவும், அசைன் ஹுசைன் ரலியல்லா அன்ஹுமா அவர்கள் சொர்க்கத்தின் வாலிபர்களின் தலைவர்களாகவும் இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா உங்களுக்கு சுப செய்தியை சொல்லிக் கொண்டு வர சொன்னார் என்று சொன்னார்கள். அதே போல நபி அல்நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி ஒரு ஹதீஸை அறிவித்து சொல்வார்கள். மன் அஹப்பனி ஃபல் யஹிப்புல் ஹாதைன், யார் என்னை நேசிக்கின்றார்களோ அவர்கள் இந்த இருவரையும் நேசிக்கட்டும். எப்பொழுதெல்லாம் அசைன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை சந்திக்கின்றார்களோ அப்பொழுது தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்களை கண்டால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ், சொல்லக்கூடிய வார்த்தை, என்னை யார் நேசிக்கின்றார்களோ அவர்கள் இந்த இருவர்களையும் நேசிக்கட்டும் என்று குறிப்பிட்டு காட்டுவார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ், நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு வருகை தருகின்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோ படுத்திருக்கின்றார்கள், தூக்கத்தில் இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஹசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களா அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களா என்று தெரியவில்லை, ஆனால் ஒருவர் பசியோடும் தாகத்தோடும் இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லும்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருந்த ஒரு ஆட்டினுடைய பாலை கறந்து கொடுக்கின்றார்கள் குடிப்பதற்கு, பசியாறி விட்டார்கள். அப்பொழுது இன்னொரு பேரப்பிள்ளை வந்து கேட்குறாங்க, எங்களுக்கும் கொடுங்க யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னா, நஹா உங்களுக்கு இல்லை போங்க அப்படின்ட்டாங்க. இந்த நிகழ்வை பார்த்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், யார் ரசூலுல்லாஹ் உங்களுடைய பாசத்தில் வேறுபாடு இருக்கின்றதா என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அப்படி இல்லை மகளே, அப்படி அல்ல, ஏற்கனவே இவருக்கு கொடுத்துட்டேன், ஏற்கனவே இவரை பசியாத்தி செஞ்சிட்டேன், இப்போ சின்ன பிள்ளைத்தனமாக திருப்பி வருகிறார், இப்போ இவருக்கு கொடுக்குறேன் என்று சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியும் அதோடு சேர்த்து சொல்கின்றார்கள் ரசூல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சும்மா வக்கால நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி நிச்சயமாக நான் ஈயாக்க, ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், இன்னி வ இய்யாக வ ஹாதைனி வ ஹாதா ராக்கு ஃபீ மகானின் வாஹிதில் யௌமுல் கியாமா, நிச்சயமாக நானும் ஃபாத்திமாவே நீயும் இந்த இரண்டு பேர்களும் அது அங்கே படுத்திருக்கின்றார்கள் அலி ரலியல்லாஹு அவர்களும் கியாமத்து நாளின் ஒரே இடத்தில் இருப்போம் என்று சுட்டிக்காட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இந்த சொர்க்கத்திற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு ஈமான் உடையவர்களும் நேசிக்க வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கூறிக்கொண்டே வந்த அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு நிகழ்ந்த துயரங்கள் தான் முஹர்ரம் பிறப்பத்திலே நடந்தது. ஒருபுறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கு இருக்கின்றோம், ஒருபுறம் அவர்களுடைய துயரத்தை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அவர்களுக்காக அந்த யஜீதுக்காக கொடி பிடிக்கக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இந்த முஹர்ரம் அந்த கர்பலா வரலாறு ஒரு நீண்ட வரலாறு இருக்கட்டும், சின்னதாக ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிடுறேன். இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு மட்டும் பாதகம் செய்யவில்லை, குர்ஆனுக்கும் பாதகம் செய்தார்கள். சில குர்ஆனில் சபபு நுசூலையும் ஆயத்து இறங்கிய காரணத்தையும் மாற்றினார்கள். ஹிஜ்ரி 55 முஆவியா ரலியல்லா சிரியாவுடைய பொறுப்பில் இருந்த முஆவியா மதினாக்கு வருகிறார், எல்லா இடத்துக்கும் லெட்டர் போட்டார், எனக்கு அடுத்து என்னுடைய மகனார் யஜீத் வருவார் என்று லெட்டர் போட்டுட்டார். ஆனால் இந்த பகுதிக்கு வந்தே ஆகணும், முக்கியமான பகுதி மக்கா மதினா வருகிறார். வந்தோடனே அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டு, என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு அதிகாரி,
வரவேற்பு கொடுக்கப்பட்டு உடனே கூட்டத்தை கூட கூட்டப்படுகிறது. மெம்பரில் ஏறுகின்றார். ஏறி நின்று அவர்கள் பல விஷயங்கள் பேசிக்கொண்டு சொன்னார், எனக்கு அடுத்து என்னுடைய மகனாரை நான் ஹலீஃபாவாக பிரதிநிதியாக நியமிக்கப் போகிறேன் என்று சொல்லும்போது அந்த கூட்டத்திலே அப்துல் ரஹ்மான் இப்னு அபுபக்கர், அப்துல்லா இப்னு ஜுபைர், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு அப்பாஸ், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இது ஜனநாயகத்துக்கு மாற்றமானது, இது ஜனநாயகத்துக்கு எதிரானது, உங்களுக்கு அடுத்து உங்கள் மகனை நீங்கள் நியமிக்கணும்னு சொல்லக்கூடாது என்று அவர்கள் அப்பொழுதே வாதாடுகின்றார்கள். இன்னும் இந்த வரலாறு ஒருபடி மேலே சொல்கின்றது. அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுடைய நாக்கை அறுத்து விடுவேன் என்று சொல்கின்றார்கள். காரணமும் இருக்குது. காரணம் என்னடா, இவர் சொல்லிட்டு கீழே இறங்கினா போதலை. இவர் என்ன சொன்னார்னா, அபுபக்கருடைய சுன்னத்தை நான் செய்கிறேன். அப்போ அவங்க மகனாக இருக்கோமா, அபுபக்கருடைய சுன்னத்தை எப்படி, அபுபக்கர் அல்லாஹ்வுக்கு சுன்னத்தாக இருந்துச்சுன்னா யாரை நியமிச்சிருக்கணும், என்ன நியமிச்சிருக்கணும், அல்லது என்னுடைய சகோதரர்களை நியமிச்சிருக்கணும். யாரை நியமித்தாங்க, உமர் அல்லாஹ்வுக்கு அவர்களை ஆலோசனையின் பிரகாரம் நியமித்தாங்க. அப்படிங்கும் போது இது அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய சுன்னத் இல்லை என்று அவர்கள் மறுத்தார்கள். உடனே பக்கத்தில் இருந்த மர்வான், உனக்கு தெரியும் பெரிய சூழ்ச்சிக்காரன், உடனே அவன் என்ன செய்கிறான், உங்கள் விஷயத்தில் தான் பெற்றோர்களை சீ என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து வருகின்றது, அது உங்கள் விஷயத்தில் தான் இறங்கியது என்று அவன் சொல்கின்றான். சொன்ன உடனே அவர்கள் அதை மறுக்கின்றார்கள். நீதான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சாபத்தை பெற்றவன், அந்த சாபத்துக்கு சொந்தக்காரன் நீதான் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். உடனே கைது செய்ய வேண்டும் என்று சொல்லும்பொழுது இவங்க அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு செல்கின்றார்கள். உடனே மர்வானம் அங்கே போகின்றான். போனே நடந்த விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே உடனே தீர்ப்பு சொல்கின்றார்கள். திரை மறைவிலே என்ன சொல்கின்றார்கள் என்றால், என்னுடைய குடும்பத்தில் நான் பரிசுத்தமானவள் என்று இறைவன் இறக்கிய ஆயத்தை தவிர மற்ற எந்த ஆயத்தும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக குர்ஆனில் வரல, அதனால் இது பொய் அப்படின்ட்டாங்க. அடுத்து சொன்னாங்க, ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சாபத்தை பெற்றான் என்று சொல்கின்றனே அது உண்மை. ஏனென்றால் மர்வானுடைய தந்தை ஹிக்கம், அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகம் தொந்தரவும் தொல்லைகளும் கொடுத்தார். அப்படி கொடுத்ததுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை சபித்தார்கள். அந்த சாபத்துக்கு பிறகுதான் மர்வானை நீ பிறந்த, அது வேண்டாம் உண்மையா என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள். ஆக இந்த கர்பலா நிகழ்ச்சி ஏராளமாக இருக்கின்றது. ஒரு பக்கம் கொடி பிடிக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். யசீது மிகப்பெரிய ஒரு அரசவையிலே வளர்க்கப்பட்டவர், நிறைய ஹிக்மத்துடையவர், சஹாபாக்களை மதிக்கத்தக்கவர் என்று சொல்கின்றார்கள். அப்படியே இந்த உசேன் ரலியல்லாஹு யாரால் வளர்க்கப்பட்டவர்கள் சிந்திக்க வேணாமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்க்கப்பட்டவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை முழுக்க பெற்றவர்கள். அவர்களுக்கு தெரியாததான் யசீதுக்கு தெரிந்துவிடும். ஆக இந்த கர்பலா நிகழ்ச்சி காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது, வரலாறுகள் திரிக்கப்படுகின்றது. ஆக அதை திருத்தப்படக்கூடிய வரலாறாக மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கர்பலா நிகழ்ச்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எந்த நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றதோ அந்த நோக்கத்தை அடையக்கூடிய நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டாலும் ஷேஹ்மார்களின் பொருட்டாலும் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக. நம்முடைய உள்ளத்தை மாற்றித்தந்தர் புரிவானாக. நம்முடைய உள்ளத்திலே இஷ்கை அதிகமாக்குவானாக. அகிலு பைத்தை நேசிக்கக்கூடிய நசீபை நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் அல்லாஹு தஆலா வழங்கி அருள் புரிவானாக. வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.